நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிபிசோன். இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை வந்தா யார் ஜெயிக்க போறாங்க, சீனாவுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க, இந்தியாவுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க, ரெண்டு நாடும் சண்டை போட்டா யாருக்கு பாதிப்பு அதிகமா வரும், அந்த பாதிப்பு என்னென்ன பாதிப்புகளாக இருக்கும், இந்த நாடுகள் துண்டு துண்டா உடஞ்சி போயிடுமா இல்ல நிலையாகவே இருக்குமா, அதோட சீனாவுடைய உண்மையான முகம் என்ன, அதோட நம்ம நாட்டுல 20 ராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்கன்னு நம்ம பட்டியல் பெயரோட விட்டோம், ஆனா சீனாக்காரன் விட்டுருக்கானா, இப்படி எல்லா தரவுகளும் போர் சார்ந்த யுத்துக்களை மட்டும்தான் பேச போறோம். கல்வான் பகுதியில நேற்று என்னெல்லாம் நடந்தது, வீரர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள், அவர் எப்படி தாக்கி கொண்டார்கள் என்று ஏற்கனவே நம்ம வீடியோவில் பேசிட்டதுனால இன்னைக்கு போர் வந்தால் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற முழுக்க முழுக்க அந்த தரவுகளை மட்டும்தான் நான் சொல்ல போறேன். வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சீங்க, அப்பதான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். முதல் முதலாக இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீனாவுடைய உண்மையான முகம் என்ன அதை தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா சீனாக்காரன் தன் நாட்டு மக்களை மதிப்பதே கிடையாது. ஒண்ணுமில்ல, ஒரு சட்டம் போட்டான் இல்ல ஒரு மருத்துவம் கொடுக்கறானா அவன் கொடுக்கறது தான் ஏத்துக்கணும். மக்களுக்கு அங்க பேசுறது கிடையாது, போராடி உரிமை பெறுவதற்கு உரிமை கிடையாது, எழுதுவதற்கு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கு உரிமை கிடையாது, சொந்த இடத்துல வீடு கட்டுக்கிற உரிமை கிடையாது, நடப்பதுக்கு உரிமை கிடையாது, பேச்சு உரிமை கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அங்க ஆட்சி ஆளுகிறாங்க இல்லையா, அவங்க என்ன போடுறாங்களோ அதைத்தான் அந்த சைனா மக்கள் ஏத்துக்கணும். அதை தாண்டி வேற ஒன்றும் செய்வதற்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது. இந்த தொழில் தானா நீ செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் தான் அவன் செஞ்சே ஆகணும். நீ இதை தான் படிக்கணும்னா இதை தான் படிச்சாகணும், இந்த யூனிவர்சிட்டியில் தானே நீ படிக்கணும் அந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும். இப்படி சொந்த நாட்டு மக்களுடைய கருத்துக்களே மதிக்காத சீனா அடுத்த நாட்டு கருத்துக்களை மதிக்குமா? அப்போ உலகத்தினுடைய பார்வையில் சீனா காட்டுவது அமைதியாக இருக்கும், ஆனால் அதனுடைய உண்மையான முகம் வந்து கோர முகம். அவங்களை என்னைக்குமே நம்ம நம்பக்கூடாது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, சீனா வந்து நேற்று ஒரு அறிக்கை விட்டது. என்ன அறிக்கை விட்டதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லையில் நம்ம ரெண்டு நாட்டு ராணுவ வீரர்களை அவங்க எப்படி நடந்துக்கணும் என்பதுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொல்லுவோம், அதுபடி அவங்க அந்த அறிவுரையை கேட்டு அந்த மாதிரி நடந்துக்கட்டும் அப்படின்னு சீனா ஒரு வெளியுறவுத்துறையிலிருந்து ஒரு செய்தி வந்தது. ஆனா உண்மையில என்ன பாருங்க, தன் நாட்டு மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அதை பற்றியே மதிக்க தெரியாத சீனா நாட்டுக்காரன் நம்ம ஒரு அறிவுரை கொடுத்தா மதிப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த ராணுவ வீரர்களுக்கு மண்டையில ஏறுமா இல்ல சீனாவுடைய ஆட்சியாளர்களுக்கு தான் அந்த மண்டையில ஏறுமா? புரியுதுங்களா? எந்த ஒரு அறிவுரையும் இது வரைக்கும் சீனா வந்து மதித்து நடந்ததே கிடையாது. எப்ப 1961 அவன் சண்டை போட்டோம், அவன் ஜெயிச்சா நம்ம தோத்துட்டோம், ஆனா அன்னைக்கான சூழ்நிலை என்பது வேறு, இன்னைக்கான சூழ்நிலை என்பது வேறாக இருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 1975 இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, அப்பதான் முதல் முதலாக உயிரிழப்பு சண்டை இல்லாம இந்த மாதிரி எல்லை மீறிக்க சண்டை வந்தது. அதற்கு பிறகு இப்பொழுதான் 2020 தான் நம்ம பக்கம் 20 பேர் இறந்திருக்காங்க, அவங்க பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேல இறந்திருக்கின்றார்கள், 40 பேருக்கு மேல காயம்பட்டிருக்காங்க என்று அமெரிக்கா ஊடகங்களும் உலகத்தில் இருக்க எல்லா ஊடகங்களும் சொல்லுது. ஆனா சைனாக்காரன் தன் பக்கம் ஏற்பட்ட எந்த பாதிப்பும் சொல்ல, அந்த அளவு கொம்பனாவன் நம் அவன் வந்து 10 பேர் அடிப்பானா நம்ம வீரர்கள் ஒருத்த கூட அடிச்சிருக்க மாட்டான், செத்திருக்க மாட்டான். அந்த ஒரு தகவல் கூட உண்மை இல்லைன்னா, அந்த மாதிரி ஒரு தகவலை உண்மையா சொல்லலன்னா அவன் சொல்ற எல்லா வார்த்தையும் நம்ம எப்படி நம்புறது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம பலம் ராணுவ பலம் அவன் பலத்தை விட 10-1 கூடமா இருக்காது. நம்ம 20 பேர் செத்தாங்கன்னா அவங்க 2 பேர் கூடமா இறந்திருக்க மாட்டான். அப்போ எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கான், எவ்வளவு பேர் செத்திருக்கான் என்பதை உண்மையை கூட மறைக்கின்ற இந்த சீனா எப்படி அவன் சொல்ற கருத்தை நம்ம ஏத்துக்கிட்டு நடைமுறைக்குப்பட முடியும்? அவன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்கிறார், எல்லாமே பேச்சுவார்த்தை மூலம் நம்ம நடத்திக்கலாம், எந்த பிரச்சனையும் வேணாம், எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம், நாங்க எல்லாம் சரண்டர் ஆகிறோம் அப்படின்னு சொல்றான். அந்த சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய துரோகங்கள் இருக்குது, ஆனால் நம்பவே முடியாது. தன் நாட்டு மக்களுடைய கருத்தையே நம்பாதவன் இந்தியா சொல்றதையோ இல்ல உலகம் சொல்றதையோ அவன் நம்ப போறான். அவனுக்கு நாட்டு பிடிக்கணும்ன்ற வெறி ஏறி போச்சு. நம்ம வந்து உலகத்திலே நாம தான் பெரிய ஆளு, நம்மளோட பெரிய என்ன புத்தி, அமெரிக்காவும் கிடையாது யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு போச்சு. அதனால இப்ப எல்லாம் நடந்துகிட்டே இருக்கான். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சைனாவிலிருந்து பாகிஸ்தான் வழியாக நம்ம இந்தியாவில தங்க நாற்கரை சாலை இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் சாலை போடுறானுங்க. அந்த சாலை நம்ம ஆக்னிப்பு காஷ்மீர் வழியா போகுது, அந்த இடத்துல சாலை போடாதீங்க அப்படின்னு சைனாவை தடுத்து நிறுத்திட்டோம். உலகம் முழுவதும் அதுக்கான அழுத்தம் ஏற்பட்டது. அந்த ஒண்ணு நினைவை வச்சுக்கிட்டவன் வந்து இப்ப நம்ம கிட்ட சண்டையை போட்டு பாக்குறான். நம்ம என்ன நினைச்சான், இந்திய வீரர்களை இப்படி அடிச்சா அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க பம்புவாங்கன்னு நினைச்சான். ஆனா சூழ்நிலைகள் மாறி போன பிறகு நம்ம திருப்பி அடிச்சோம். புரியுதா? நம்ம பக்கம் 20 பேர்னா நம்ம பக்கம் 35 பேர் இறந்து போன பிறகு உடனடியாக எல்லாவற்றையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக்கலாம், எல்லாவற்றையும் பேச்சுவார்த்தை மட்டும் தீர்த்துக்கலாம் என்று உயர் அதிகாரி மட்டங்கள், ஏன் வெளிநாட்டு தூதவர் மட்டும் இல்ல அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்தே நேரடியா பேசிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்ப பயந்து போயிருக்கிறான். ரெண்டாவது இன்னொரு ஒண்ணு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவானது தென்சீல கடல்ல மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல் அப்புறம் கப்பற்படையெல்லாம் 3 கொண்டு வந்து இப்பயே நிறுத்திட்டான். நீ ஒன்னும் வந்து தென்சீன கடல்ல உன்னுடைய ஆதிக்கெல்லாம் மிக பெருசுலாம் கிடையாதுப்பா அப்படின்னு வந்துட்டான். அந்த சீனா கொண்டு வந்த அந்த கப்பல்ல 60 விமானம் தாங்கிய கப்பல்கள், அது 60 விமானம் இருக்குது அந்த 3 கப்பலையும், அதுவும் இல்லாம 1000 ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. அதனால சீனாவுக்கு அது ஒரு பயம். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, சீனாவுக்கு ஆதரவாக வடகொரியா மற்றும் பாகிஸ்தான் வரும்,
பாகிஸ்தான் ராணுவம் என்ன இருக்குது சொல்லிக்கிறது, சீனாவை மிஞ்சிய ஒரு ராணுவமா பாகிஸ்தான் ராணுவம், அந்த ராணுவம் வந்துமா சீனாவுக்கு ஹெல்ப் பண்ண போகுது? அப்படி ஒண்ணும் கிடையாது. பாகிஸ்தான்காரங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்க சைனா கூட நம்ம சண்டை பட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் பக்கம் வந்து அவன் எதனா ஒண்ணு அத்துமீறிக்கின்னு அவங்க ஒரு சண்டை போட்டு இருப்பான். இந்தியா ரெண்டு பக்கமும் சண்டை போட்டுச்சுன்னா ஏதாவது தோற்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சீனாவுக்கு ஆதரவா தெல்ல தெளிவாக ஆதரவு தருகின்ற ஒரு நாடு பாகிஸ்தான் இருக்கு, வடகொரியா இருக்கு. வடகொரியா இது வரைக்கும் இந்தியாவை எதிர்த்து எந்த வார்த்தையும் பேசல, அது கூட சீனாவுக்கு ஆதரவுக்கு வருமா என்பது சந்தேகத்திலும் சந்தேகத்துக்குரியது. இப்போ சீனா வந்து ரஷ்யாவோட நட்பு பாராட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பிரச்சனை பயங்கரமா ஓடிட்டு இருக்குது. அதுவும் இல்லாம நம்ம சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து ரஷ்யா வந்து நம்மளுக்கு நட்பு நாடு, எல்லா விதமான நெருங்கிய உண்மையான சந்தேகத்தில்லாத நட்பு நாடு ரஷ்யா. அதனால நமக்கு தான் ஆதரவு தருவாங்க. ரெண்டாவது அமெரிக்கா சொல்லவே தவிர எல்லாவற்றையும் இணைந்து நம்ம எல்லாவற்றையும் செய்வோம் அப்படின்னு அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு உறுதி கொடுத்துருக்கு. ரெண்டாவது பிரிட்டன் வரும், புரியுதுங்களா? பிரிட்டன் அமெரிக்கா வந்தாவே பிரிட்டன் வந்துருவான், நல்லாவே நம்மளுக்கு தெரியும் நமக்கு ஆதரவு. அதோடு இல்லாம ஐரோப்பிய யூனியன் முழுக்க முழுக்க இந்தியா தான் சந்தை, அதனால வந்து ஐரோப்பிய யூனியன் நமக்கு வரும், ஆஸ்திரேலியா வரும், நியூசிலாந்து வரும். இப்படி உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கின்ற இந்த நேரத்துல என்னதான் சீனா ஆனது மிகப்பெரிய படை வைத்துக்கிட்டு மோதி கொண்டு கிடந்தாலும் சரி, சத்தியமா சரி, இந்தியாவை ஜெயிக்கவே முடியாது. ஒரு காலத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தினாலதான் இப்ப அவன் தட்டி பார்த்தான். ஆனா நம்ம வலுவா தட்டின உடனே பேச்சுவார்த்தை தீர்த்துக்கலாம், பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக்கலாம், எந்த ஒரு நடவடிக்கையும் வேண்டாம் அப்படின்னு. ஆனா இந்திய பிரதமர் வலுவா சொல்லிட்டார், 19ஆம் தேதி பிறகு எல்லா கட்சிகளுடன் கூடி பேசி அதுக்கப்புறம் தான் நாங்களால் அறிவிக்க முடியும். ஏனென்றால் எப்பொழுது பார்த்தாலும் உன் பேச்சை நம்பவே முடியல, கொஞ்சம் கூட நீ நம்ம பேசுகின்ற பேச்சுவார்த்தையை நீ மதிக்கவே மாட்டுற. என்னத்துக்கிட்ட அதிகாரி மட்டத்திலான உயர் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை 12 முறை நடத்தும், எதனா மதிச்சியா? இப்ப ஏன் தேவையில்லாத 20 பேர் உயிரிழப்பு, உங்க பக்கம் ஒரு 30-35 பேரான உயிரிழப்பு, என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்க இந்தியா பகுதிக்குள்ள வந்தது உண்மைதான், ஆனா நாங்க திரும்பி 2.5 கிலோமீட்டருக்கு மேல போயாச்சு. ஆனா இந்திய ராணுவர்கள் என்ன பண்ண கேட்டாங்க, நாங்க போயிட்டுமா இல்லையான்னு அந்த பகுதிகளுக்கு எல்லாம் வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்தவங்க சும்மா போல, இன்னும் போல போலன்னு கல்லால் அடிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் கட்டையாலும் கல்லாலும் கத்தியாலும் நாங்க தாக்கிட்டு இறந்தோம் அப்படிங்கிறான். டே நீ திருட்டு பையன், நீ சொல்ற வார்த்தையை சீனாக்காரன் திருட்டு பையன், அவன் சொல்ற வார்த்தையை நம்ம எங்க நம்ம நம்ப முடியும்? நீங்க 2.5 கிலோமீட்டர் இந்தியாவுக்குள்ள வந்தீங்க, திரும்பி போயிட்டீங்களா அப்படின்னு பாக்குறது இந்திய ராணுவர்கள் ஒரு கடமை, அதை எப்படி நீ குறை சொல்ல முடியும்? இல்லைங்க, நாங்க போயிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எங்களை வந்து பார்த்தாங்க, ஆனா நாங்க உங்க எல்லையை விட்டு போயிட்டு இருந்தோம், ஆனா அதை தாண்டியும் எங்களை வந்து கல்லால தாக்கினாங்க அப்படின்னு சொல்றதுதான் எவ்வளவு பெரிய புருடாவா இருக்குது. அவன்லாம் சைனாக்காரன் எப்படி வேணும் திங்க் பண்ணுவான், என்னடா அவன் பேச்சுவார்த்தை மூலமாக வந்து வந்த பிடித்த 2.5 கிலோமீட்டரையும் பின்னாடி தள்ள வச்சிட்டானே, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போனோம் அப்படின்றதுக்காக தான் வீம்புக்கு வம்பு இழுத்து 20 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த மாதிரியா இருக்கணும்னா எப்படி நம்ப முடியும்? ரெண்டாவது, அதுக்கு பிறகு படைபலங்கள் சீனா பலமாகத்தான் இருக்கிறது, எத்தனை நாட்டை அவன் எதிர்கொள்வான்? அமெரிக்கா வரும் நமக்காக, ரஷ்யா வரும் நமக்காக, இங்கிலாந்து வரும், ஐரோப்பிய நாடுகள் வரும், ஆஸ்திரேலியா வரும், இத்தனை படையும் எதிர்த்து போராடுகின்ற அளவுக்கு அவனிடத்துல ராணுவ வளமை இருக்கா? ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் அதிபாதாளத்தில் வீழ்ந்து போய் கிடக்கிறது, நிறைய உற்பத்தி ஆகியிருக்கிறது இந்த கொரோனா சமயத்தில், ஆனால் விற்பதற்கு இடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றான். ஏன்னா எல்லா நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் அறிவிச்சாச்சு, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த பொருள் போறதே கிடையாது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவன் நாட்டிலே அப்படி போய் தேங்கி நிற்குது. அதனால இந்தியாவுக்கு பொருளை கொண்டு வரணும், இந்தியாவுடைய சண்டை போடுவானா, போட்டா அவன் பொருளாதாரம் என்னவாக இருக்கும்? ஹாங்காங் பிரச்சனை வேற இருக்குது, தைவான் பிரச்சனை இருக்குது, வியட்நாம், இந்தோனேஷியா, இப்படி பிரச்சனைகள் நிறைய வளர்த்து கொண்டிருக்கின்ற சீனா சண்டை வந்தா என்ன ஆகும்? சண்டை வந்தா ரெண்டு நாட்டுக்கும் பயங்கரமான இழப்பு ஏற்படும். முதல் இழப்பு என்ன, ராணுவ வீரர்கள் இழப்பு, ரெண்டாவது பொதுமக்கள் இழப்பு, மூன்றாவது பாத்தீங்கன்னா பொருளாதார இழப்பு. அதற்கு பிறகு இந்தியா ஏதாவது துண்டு துண்டா உடஞ்சிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம நாடு இன்னும் வந்து கிராமப்புறங்களில் தான் இதயம் இருக்கிறது, பெரும்பான்மையான மக்கள் கிராமத்தில் வாழ்கின்றார்கள், ஆனா சீனாவில பெரும்பான்மைய மக்கள் நகரத்தில் வாழ்கின்றார்கள். அதோடு இல்லாம சீனாவில எக்கச்சக்கமான பிரதேசங்கள் தனிநாடாக கேட்டுருக்காங்க, திபெட் கேட்டுங்கிறான், ஹாங்காங் கேட்டுங்கிறான், அதுவும் இல்லாம தைவான் பக்கத்தில் இருக்கின்ற 3 மாநிலங்கள் கேட்டுட்டு இருக்கு. அதனால பொருளாதாரம் இன்னும் அதிபாதாளத்துக்கு சத்தியமா போயிடும். ஏனென்றால் சீனா வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையும் பகைச்சிட்டு இருக்கான், எல்லா நாடும் இந்த போர்ல கலந்துக்கும், எல்லா நாடும் எதிர்த்து போரிடுகின்ற பொழுது அவங்ககிட்ட எவ்வளவு பொருளாதாரம் இருக்கும்? அப்போ சீனா என்ற மாபெரும் பேரரசு டம்மால் டமால் துண்டு துண்டா உடஞ்சிடும். அத அவன் யோசிப்பானா யோசிக்க மாட்டானா? இப்ப உலக நாடுகள் எல்லாம் இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதார சந்தையா இருக்கு, அதை யாரும் பகைச்சிக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்திய பிரதமர் 19ஆம் தேதி எதிர்கட்சிகள் இடத்துல எல்லா இடத்திலும் ஒரு ஆலோசனை நடத்த போறார். அதுக்கு முன்னாடி இந்திய பிரதமர் என்ன செய்வார் நீங்க நினைக்கிறீங்க? உலக நாடு தலைவர்களிடத்தெல்லாம் போன் போட்டு கேட்பார், இந்த மாதிரியான சைனா பண்ணிட்டே இருக்கான், அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணலாம், நாங்கள் ஏதாவது ராணுவ நடவடிக்கை எடுக்கலாமா, இல்ல பொருளாதார நடவடிக்கை எடுக்கலாமா, எந்தெந்த நாடுகள் நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு தர போறீங்க அப்படின்னு எல்லா உலக தலைவர்கிட்டையும் பேசுவார்.
பேசிட்ட பிறகுதான் நம்ம எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பேசிட்ட பிறகுதான் சீனா போரால திருத்த முடியுமா அல்லது பேச்சுவார்த்தையில் திருத்த முடியுமா இல்ல பொருளாதாரத்தை முடக்கினால் திருத்த முடியுமா என்று அப்பதான் முடிவு பண்ண முடியும். ஆனால் ஒன்னே ஒண்ணு, இந்த முறை இந்தியா எடுக்கின்ற ஒரு வலிமையான ஒரு நடவடிக்கை தான் சீனா இனி எல்லையில் தலையே காட்டாத அளவுக்கு செய்ய முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க எப்பொழுதும் இப்படிதான் செஞ்சுட்டே இருப்பான். காரணம் என்ன கேட்டா, பெரிய நாடு, அந்த நாட்டில் இந்த மூலையிலிருந்து அந்த மூட்டை மூளைக்கு வரைக்கும் என்ன நடக்குன்னு சொல்லவே முடியாது. வெளியவண்ணா செய்திகள் கசையாம இருக்கலாமா கண்டி, அந்த நாட்டுக்குள்ள கொந்தளிப்பா தான் இருக்கும். எல்லா நாட்டு மக்களுக்கும் பசிக்கும் இல்லையா, எல்லா நாட்டு மக்களும் தன் உணர்வை வெளிப்படுத்தணும்னு எண்ணம் இருக்கும் இல்லையா, அதை அடக்கி அடக்கி எத்தனை நாள் தான் வச்சிருப்பான். ரஷ்யான்னு ஒரு பெரிய நாடு இருக்குது இப்போ, அதுக்கு முன்னாடி யுஎஸ்எஸ்ஆர்னு இருந்தது, இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் மாதிரி அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் இருந்தது, பொருளாதார வளர்ச்சியை கொடுத்தான், மக்களுக்கெல்லாம் பண மதிப்பு உயர்ந்தது, சைனா கூட எனக்கு பண மதிப்பு உயர்ந்ததுதான், பொருளாதாரம் இருக்குது, ஆனா அந்த மக்களுக்கு சுதந்திரம் இல்லை, சுதந்திரமா செயல்பட முடியல, தன் கருத்தை சொல்ல முடியல. அதனால என்னாச்சு, கிட்டத்தட்ட 18-20 நாடுகளாக ரஷ்யா உடைஞ்சது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு சீனாவுக்குள்ள எக்கச்சக்கமான போராட்டங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரிகள், சீனாவுடைய ஊடக தணிக்கையை மீறி செய்திகள் வருது. அப்படி என்றால் எவ்வளவு கொந்தளிப்பா இருக்கும் நீங்க நினைச்சீங்க. அதனால சீனா என்பது இந்தியாவை சீண்டினால் நிச்சயமாக பொருளாதார வீழ்ச்சி விழும், ரெண்டாவது உயிரிழப்புகள் பயங்கரமாக இருக்கும், திபெத் தனிநாடாக சத்தியமா வந்துடும். ஒரு முறை சீனா இந்த முறை சண்டை போட்டா பொருளாதாரம் என்பது இனி எழுந்திருக்கவே முடியாது. என்னதான் உலக மத்தியில் நாங்கள் தான் வல்லரசு என்று காட்டிக்கொண்ட நடித்தாலும் அங்க இருக்கின்ற மக்களுக்கு சோறு இல்லைன்னா சும்மா விடமாட்டான், தாண்டவம் ஆடிடுவானுங்க. அதனால பொருளாதாரம் விழுந்து விடும், இல்ல பொருளாதாரம் விழுந்தாலும் சரி, இப்படி உலக நாடுகளை எல்லாவற்றையும் பகழ்ச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு அவங்க உற்பத்தி பண்ற பொருட்களை எந்த நாட்டில் வந்து விற்பான், இதெல்லாம் அவன் யோசிப்பானா இல்லையா? ஆனால் இந்தியா 19-ஆம் தேதி எதிர்கட்சிகள் உலக தலைவர்கள் எல்லாம் ஆலோசித்து விட்டு இந்திய பிரதமர் சீனாவுக்கு எதிராக எடுக்கின்ற முடிவை உலகமே கவனித்துக் கொண்டிருக்குது, நாமும் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயம், சீனாவை சண்டை போட்டு நம்மால் வெல்ல முடியாது என்பது யதார்த்தமான உண்மை, புரியுதுங்களா? ஆனாலும் நம்ம தருகின்ற பதிலடி நிச்சயமாக ஒருத்தர் நம்ம சீனா இந்தியா நேருக்கு நேர் மோதிக்கு போறது கிடையாதுன்னு வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம உலக நாடுகள்லாம் நமக்கு வரும், அவன் ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் சண்டை வாராது, அப்படியே வந்தாலும் சரி நாம தான் வெற்றி பெறுவோம், அது தன்னம்பிக்கை கிடையாது, கள யதார்த்தத்தை சொல்லியிருக்கேன். ஆனா போர் வராது, 100 விழுக்காடு போர் வராது. ஆனா பொருளாதார ரீதியாக எடுக்கப்படுகின்ற ஒரு முடிவு சைனாவுக்கு மரணடையாக இருக்கும். எப்படி தெரியுமா, எப்படி பொருளாதார நடவடிக்கை எடுக்கணும் கிடைங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து சீன பொருட்கள் இறக்குமதி செய்யக்கூடாது, இறக்குமதி பண்ணக்கூடாது, அப்படியே இறக்குனாலும் 100% வரி அப்படியே ஒன்று போடலாம். இதுவும் இல்லாமல் இந்தியாவினுடைய நட்பு நாடுகள்லாம் இருக்குது இல்லையா, அமெரிக்கா இருக்குது, நியூசிலாந்து இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, இங்கிலாந்து இருக்குது, ஐரோப்பிய யூனியன்கள் இருக்குது, ரஷ்யா இருக்குது, இந்த மாதிரி இந்தியாவுடைய நட்பு நாடுகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்தியாவுடைய எல்லா நட்பு நாடுகளும் சீன பொருட்களை இறக்குமதி செய்வது கிடையவே கிடையாது. எப்ப பார்த்தாலும் நீங்க அடாவடி பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப ஜப்பான் கண்டிப்பா சீன பொருள் இறக்க மாட்டான், வியட்நாமு, தென்கொரியா, அதோட போச்சுன்னா வந்து இந்தோனேஷியா, இவெல்லாம் ஒருபோதும் சீனாவுடைய பொருட்களை இறக்குமதியே பண்ண மாட்டான். நம்முடைய நட்பு நாடுகளையும் சீனாவுடைய பொருட்களை இறக்குமதி பண்ணாதீங்க, இறக்குமதி பண்ணாலும் வரி அதிகமா போடுங்க, ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லிட்டான், புரியுதுங்களா? இந்த மாதிரி இந்தியாவுடைய நட்பு நாடுகள் எல்லாமே சீனாவுடைய பொருட்களை புறக்கணித்தால் சீனா மண்டிடுவது உறுதி. உலக நாடுகள் அத்தனையும் இந்தியாவினுடைய நட்பு நாடுகள் அத்தனையும் சீன பொருட்களை புறக்கணித்தால் நல்ல தரமான பொருளும் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு உலகம் அமைதியான சூழ்நிலை இருக்கும், தரங்கட்ட சீனாவுடைய அடாவடித்தனம் அடங்கும். நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.